அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி பிராக்டிக்கல். நான் உங்கள் அன்பு கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி ஒரு கட்செட் மேட்ரிக்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால், கட்செட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கட்செட் மேட்ரிக்ஸ்க்கு இந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கு அதில் வந்து எத்தனை இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். இவ்வளோதான். இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல கட்செட் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாமே 1 1 1 அப்படின்னு டயக்னலாக 1 அப்படிங்கிற மாதிரி வரும். இதை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் யூ அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இந்த ஒரு ஹாஃப் பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் கட்செட் மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அதனால் இந்த ஆல்ஃபாங்கிற நொட்டேஷனால ஏ அப்படிங்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதே டைசெட் மேட்ரிக்ஸ்னா எப்படி வருதுன்னா, டைசெட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, டைசெட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு BU அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ பீங்கிறது அதை பீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் குறிக்கும். இங்கே யூங்கிறது இங்கேயும் யூனிட்டி மேட்ரிக்ஸ் தான். இதே இப்போ நம்ம டைசெட் மேட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லிங்க் ஃபுல்லாகவே யூனிட் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக டைனலாக ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஐ பட்டனில் வந்து நான் வந்து அந்த வீடியோ கொடுக்கேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம இங்கே ரோமனேட்டர் 2 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, மேலும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா 2 of T into L ஆச்சு. ஒரு டிங்கும் லிங்கையும் மெர்ஜ் பண்ணால் அதுதான் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த இன்சிடென்ட் மேட்ரிக்ஸில் ஒரு ரோ வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த ரோ ரிமூவ் பண்ணுற ரிமூவ் பண்ணி அந்த மிச்சம் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் ரெடியூஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை போன வீடியோ சொல்ல மாட்டேன்ட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒரு ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து எப்படி இந்த ஒரு யூஏ அதாச்சும் கட்செட் மேட்ரிக்ஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைட்லேயும் பை டி இன்வெர்ஸ் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் போத் சைடில். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்களேன். சரி, இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இந்த 2T inverse அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதை வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ 2T ஓகே. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிங் அப்படிங்கிற டிங் மேட்ரிக்ஸை தான் குதிக்கி டிங் அப்படிங்கிற எடுத்துட்டிங்கன்னா கட்சத்தில் வந்து டிங் மேட்ரிக்ஸ் வந்து யூனியனாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம டிங் மேட்ரிக்ஸுக்கு தான் யூ அப்படின்னு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாமா இந்த ஒரு பிளேஸை. அப்போ வந்து இது வந்து எப்படி லீக்கலாம், யூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி இது வந்து இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது டிங்கோட இன்வெர்ஸ். இப்போ டிங்கோட இன்வெர்ஸாக இருந்தால் லிங்காக தான் இருக்கும், நமக்கே தெரியும் டிங்கோட இன்வெர்ஸாக லிங்காக வச்சு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எங்கே எங்கெல்லாம் ட்ரீ இருக்கோ அதெல்லாம் வச்சு தவிர எதுனா இருக்கோ அதுதான் லிங்க்கு. அப்போது இந்த டிங்கோட இன்வெர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிங்க். இப்போ லிங்க்குக்கு எந்த நேம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போது இந்த டிங் இன்வெர்ஸுக்கு நம்ம வந்து ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாமா. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ UA 2L அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இதை மட்டும் பாருங்கள், இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட கட்செட் மேட்ரிக்ஸோட ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து கட்செட் மேட்ரிக்ஸ் வந்து டிரைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நான் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து கட்செட் மேட்ரிக்ஸ் டிரைவ் பண்ணிங்க, நீங்கள் வந்து டைசெட் மேட்ரிக்ஸ் வந்து டிரைவ் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் பல வீடியோக்களை வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.